ஆய் பெஸ்ட் தமிழாக்கு உங்களுக்கு வரைக்கும் ஜிசஸ் தக்கரான்டே. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற வந்து லவ் மக்டெயில் தான். இந்த படம் 2020 வந்த படம், ரொமான்ஸ் ட்ராமா படம், 2 hours 33 minutes இருக்குது. ஐஎம்டிபி 8.3 கொடுத்துக்கிறாங்க 10க்கு, 98% கூகுள் யூஸர் லைக் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 5 crore 5 crore கட்சிருக்கு. ஸோ இந்த படம் எடுத்தவர் தான், டேரக்டர் தான், ஹீரோ தான், அவர் தான் எல்லாமே. ஸோ ஸ்க்ரீன் பே எல்லாமே அவர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்ல போனால், இந்த படமும் அப்புறம் தியா படமும் ஒரே டைமில் வந்தோம், ரெண்டு படம் சூப்பர் ஹைட் படம். ஸோ ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி தான் வரும், கிளைமேக்ஸ் சொல்லவே தேவையில்லை. ரெண்டு படத்தில் கண்ணில் தண்ணி வரும், இந்த படம் சூப்பர் ஹிட்டு, அந்த படம் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஸோ இந்த கடையோட ஒன்லைனுக்கு போகலாம் வாங்க. ஸோ ஒன்லைன் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ண உடனே ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணவர், அந்த பொண்ணு வந்துட்டு விட்டுரும், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணவர், அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கேன்சர் வந்திருக்கும், அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணும் இவரும் லவ் பண்ணி உயிரோடு இருந்துச்சா, அந்த பொண்ணு கேன்சர் வந்த அப்புறம் கூட உயிரோட இருந்துச்சா, ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணாங்களா, அதான் கதை ஒன்லைன். ஸோ இப்போ படத்துக்கு போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு காரில் போயிட்டு இருக்காரு, அங்கே வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுவேன், அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்லும், இதுக்கு மாதிரி நீங்கள் லவ் பண்ணிக்கிறாங்களே கேட்கும், அப்போ தான் கதை சொல்லிட்டு இருப்பார். அந்த கதை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் கதை சொல்லுவார், ஸ்கூல் கதை செம காமெடியாக இருக்கும். ஸோ ஃபுல் காமெடியாக போகும். அதுக்கப்புறம் காலேஜ் கதை சொல்லுவாங்க, காலேஜில் இருக்கும்போது இருக்கும்போது எந்த லவ் பண்ணிங்களாம் கேட்கும், அப்போ அது அப்போ வந்து அவர் சொல்லுவார், ஆமாம் லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த கதையை பார்க்கணுமே, அந்த கதை ஒன்றும் இல்லைங்க. அந்த காலத்தில் நம்மளுக்கு 100 மெசேஜ் தான் ஃப்ரீ இருக்கும் இல்லையா, 2000 200 ஒரு நாளைக்கு 200 மெசேஜ் தான் ஃப்ரீ. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்டோட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு லவர் இருக்கும், அதுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும், அதனால் அந்த ஆப்பிள் வாங்கிறதுக்காக இவட்ட காசு வாங்கிட்டு போய் கொடுக்க போவாங்க. அங்கே வந்து அந்த பொண்ணு வந்துட்டு உன் ஃப்ரெண்டோட நம்பர் கொடு, நான் உன்னை மைக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட நம்பர் கேட்பாங்க. அவன் வந்து அந்த நம்பர் கேட்டவொடனே மெசேஜ் பண்ணோம், ஆனால் ரீப்ளை பண்ண முடியாது, ஏன்னா 100 மெசேஜ் காலி பண்ணிட்டு போகிறாங்க ஃப்ரெண்டு, அதனால் ரீப்ளேவே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஹீரோ நீ வந்து சொல்லும், நீ சொல்கிறது காட்டு தான், அவன் வந்து எனக்கு மெசேஜே பண்ணல, ரொம்ப நல்ல பையனாக இருக்கும், நான் தான் மெசேஜ் பண்ணேன் சொல்லிட்டு சொல்லிடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 12 மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிப்பாங்க, அப்புறம் லவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கூப்பிடும், இவர் மீட் பண்ண போவார். அந்த மீட் பண்ணும்போது அங்கே லவ் பண்ணுவாங்க. லவ் ஆனவொடனே அது பணக்காரி பொண்ணு, இவன் மிடில் கிளாஸ் பையன். அதுக்கப்புறம் இவர் கேம்பஸ் இன்டர்வியூ வரும், அப்புறம் இது வந்து நினச்சிருக்கோம் இவனுக்கு 1 லட்சம் மேலே 1.5 லட்சம் மேலே வரும்னு சொல்லிட்டு, ஆனால் இவனுக்கு வந்து 20,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில். அவன் சொல்லுவான், நான் காலையில் நைட்டு ஃபிட் ஷிஃப்ட் எல்லா ஷிஃப்ட்டும் பண்ணி எப்படியாவது நான் சம்பாரிச்சிருன்னு சொல்லுவான், கஷ்டப்பட்டு ஒரு காரை தூக்கின்னு வந்து கொடுத்தா, காரில் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவான். வந்து உடனே இது வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே வருவான், அவன் ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்து மைசூருக்கு வந்து வருவான். அதுக்கப்புறம் இவன் வந்து இது வந்துட்டு என்ன செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திவிடும் இது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு கையேந்தி பவன் இந்த மாதிரி பெரிய லோக்கலில் போனால் ஆகாதான் மேடம், எனக்கு 5 ஸ்டாரில் போய் சாப்பிட்ணுமா, வேலண்டைன்ஸ் வரத்துக்கு ஒரு நாள் தான், இதுக்கே இப்படி பண்ணுறே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவான். இவனும் போயிடும், அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சாரி கேட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்திருக்கும் பெங்களூரில். ஸோ அதனால் வந்திருக்கும், இவரும் அதை பார்க்க போகலான்ட்டு இவரும் போவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரில் போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்து அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் பார்த்தா அந்த பொண்ணு காரை துப்பிட்டு, இனிமேல் நான் தான் வரவேணாம் சொன்னேன், எதுக்கு வேணாம் வந்தேன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிட்டோம். அதை இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவார். அதுக்கப்புறம் அது ஃபோன் பண்ணி சொல்லும், இதுக்கப்புறம் என்னால் முடியாது உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு, இங்கே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்ன சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் ப்ரப்போஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு, இன்னுமே என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு வேறொருத்தரை நான் ஒத்துக்கினேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடும் ஃபோனை. அப்புறம் இவர் கிட்டத்தட்ட 1 வாரம் 1 மாதம் ரொம்ப கஷ்டப்படுறார். அப்புறம் அது அவர் பிறந்த நாளைக்கு இங்கேருந்து பெங்களூர்லேருந்து மைசூருக்கு போயிடுவார். மைசூருக்கு போனவொடனே அங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ரோட் ஃபுட்பாத்தில் பார்த்துட்ருப்பார், ரோட் சைடில் பார்த்துட்ருப்பார், வரவே வராது. அதுக்கப்புறம் எங்கே இருக்கோ அங்கே போய் அங்கே வந்து சொல்லுவார், என் கூட பேசி என் கூட பழகு டவுட்டையும் சொல்லுவார், நீ யார் எனக்கு நீ யாரே தெரியாதுன்னு சொல்லிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவார். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் இனிமேல் நீ சொல்கிற என் பேச்சை மட்டும் நீ கேளுன்னு சொல்லுவான், அதனால் அவன் பேச்சை மட்டும் கேட்பான், ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதனால் அவன் பேச்சு கேட்டு அங்கே வந்து தான் நம்ம ஹீரோனி பேர் நதீமா சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஹீரோனி இந்த படத்தில் இந்த பொண்ணோட கேரக்டர் தான் அங்கே செம. ஸோ அந்த பொண்ணு வந்து மீட் பண்ண சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வந்து மீட் பண்ணுவார், இந்த மாதிரி சொல்லுவார், எனக்கு இந்த மாதிரி நடந்துருக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஒத்துக்கும் பொண்ணு, ப்ரப்போசல்லாம் ஒத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த இவருக்கு பிறந்தநாள் வரும், பிறந்தநாள் அன்னைக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து கேக் கட் பண்ணோம். அதனால் சின்ன ஒரு ஃபைட் நடக்கும், அந்த ஃபைட்டில் சூப்பராக இருக்கும், கேக் கீழே விழும், அதுக்கு ஃபைட் நடக்கும். அதுக்கப்புறம் அவர் சின்னதாக ஒரு
கேக் மாதிரி எடுத்து வந்து கொடுத்து நல்லா ஓகே சொல்லுவார். ரிங் கொடுத்துருப்பார் இல்லையா, ஸ்டார்டிங்கில் பார்க்க ரிங் கொடுத்து அந்த ரிங்கை ஃபோட்டோ பிடிச்சிட்டு வாட்ஸ்அப் டிபி போடுவாங்க. அதை பார்த்து பழைய லவர் என்ன பண்ணோம், இவரை பார்க்க வந்து ப்ரொப்போ இது ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு சொல்லும் நீ லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏற்கனவே இவர் ரிங் போட்டார் இல்லை அந்த பொண்ணு என்ன சொல்லலாம், நம்ம நதியமாக என்ன சொல்லும், இல்லை நீங்கள் போய் பாருங்க மீட் பண்ணுங்க சொல்லணும்னா, சரி இது மீட் பண்ண போவோம், கேக் கட் பண்ணி சொல்லிவிடும், என்னை நீ என்னமே விடாத, நான் தப்பு பண்ணிக்கிறது தெரியும், சாரி பண்ணிக்கோங்க சொல்ல சொல்லும். ஆனால் அவன் சரி ஓகே எனக்கு டைம் கொடுன்னு சொல்லணும், அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுவான், அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவான், இல்லை அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணுவேன் சொல்லிட்டு. அதுக்கு அவன் அது சொல்லலாம், என்னை என் கூட பிரிஞ்சு ஒரு 6 மாதம் கூட இல்லை, அதுக்குள்ளே நீ அவன் அவ கூட ஓடிட்டியா அப்படி திட்டம். ஆனால் இது வந்துட்டு அப்புறம் இவன் சொல்லுவான், ஏண்டி நீ என்னோட நீ என் லவ் நீ கேவலம் படுத்துன, என்னோட உனக்கு என்னோட லவ் முக்கியம் இல்லை, என்னோட நான் உனக்கு நான் முக்கியம் இல்லை, எனக்கு காசு தான் உனக்கு முக்கியம், ஏன்னா உனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் பார்த்து என்னை சீட் சொன்னிருக்க, என் அப்புறம் நான் கையேந்திபவனுக்கு வாடி சாப்பிட்றதுக்கு சொன்னால் நீ 5 ஸ்டாரில் சாப்பிட்றதுக்கு தான் நீ என்னை நினச்ச தவிர நீ என் லவ் நீ குச்சப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக திட்டிட்டு கட் பண்ணிவிடுவாங்க ஃபோன். அதுக்கப்புறம் நம்ம நதியமாக்கும் நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகும். கல்யாண நேரத்தை அந்த ஃபஸ்ட் நைட்லாம் செம காமெடியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்லலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் செம்மையாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு திடீர்னு வந்துட்டு அதான் கொல்தலாக போகிறக்கோ பானிபூரி கதைலாம் செம்மையாக இருக்குங்க, அந்த பானிபூரி ஸ்டைல்லாம் அதெல்லாம் பாருங்கள். ஸோ அதை சஸ்பென்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் லவ் அதான் கல்யாணம் அவள் கர்ப்பமாவான், கர்ப்பமாயிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சின்ன ஒரு காமெடி வரும், அந்த பழைய ஸ்கூல் ஸ்டோரிலாம் வரும். அதுக்கப்புறம் அந்த கதைலாம் காமெடியாக சிரிக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பார்த்தா திடீர்னு மயக்கப்பட்டு கீழே வரும், பார்த்தாக்கா அந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரி க்யூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்ப்பாங்க. அது கதையில் கடைசியில் செத்துரும் அந்த பொண்ணு. ஸோ இதுதான் கதை படம். இந்த கண்டிப்பாக இந்த படம் எல்லோரும் பார்க்கணும், கம்யூனிட்டி எல்லோரும் பார்க்கணும். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதிகமாக இந்த மாதிரி ரொம்ப வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், டெலகிராமில் லிங்க் பண்ணி இந்த வீடியோ வேணால் இந்த மூவி வேணால் என்கிட்ட கேட்கலாம். டெலகிராமில் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஸோ பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.